உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃபிரண்ட்ஸ் திஸ் இஸ் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனுக்குடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் டிப்ளமோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நம்ம விஜே சேனலில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம ரெண்டு சேனலும் உங்களுடைய கேரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் காலேஜ் வந்து ஓப்பனிங் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிறோம் சரியா அதாவது இப்போ பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல என்ன நடந்துருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட் வந்து நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா அல நடந்துட்டு இருக்கு சரியா அந்த ரீ அலாட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சீட்டு அலாட்மெண்ட் ஆகாதவங்களும் என்ன பண்ணலாம் இதை கலந்துக்கலாம் ஆனால் ரேங்க் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து பதினேழாயிரத்தி ஐநூறாவது ரேங்க்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் இருந்திருக்கணும் சரியா ஏற்கனவே நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க அதனால் எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணாத ஆள் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணலாம் இந்த ரீ அலாட்மெண்ட் கவுசிலிங்கில் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து கவர்மெண்ட் வேகன்சி லிஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து நிறையா இருக்குது சரியா சப்போஸ் அந்த வேகன்சி லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதை எடுத்து தெரிஞ்சுங்க சரியா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் வந்து ரீ அதாவது காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து அஃபிஷியலாக எங்கேயுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை ஆனால் நிறையா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறையா காலேஜஸ் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க யாருக்காவது காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சுக்குவாங்க சரியா இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல ஆனால் மே மார்ச் வந்து பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பதினேழாம் தேதிக்கு மேலே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இதை நீங்கள் நாம வச்சுக்கோங்க ஏன்னா ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து அப்போ தான் முடியுது அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே அலாட்மெண்ட் ஆகுது சரியா அதனால் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களுடன் நடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட்